ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வெட்டிங் ப்ளவுஸ் வந்து இது நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து இதில் வந்து இந்த பாசி வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் மட்டும் கிடையாது, ஆரி ஒர்க் ப்ளவுஸில் மட்டும் கிடையாது. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுடைய பட்டுப்பாவடை சட்டையிலாம் அந்த கழுத்தில் கைக்கெல்லாம் வைப்பாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு சிலீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு சிலீவில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை வந்து வீடியோக்காக பண்ணாமல் வச்சுருந்தேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக குக்கி கட்டுறோம்ல, இந்த நீடிலேயே வந்து த்ரெட்டு மட்டும் ரெண்டாக போட்டு மடித்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நூல் வந்து ரெண்டு இருக்கும், ஒரு நூல் நாலு இருக்கும். இந்த மாதிரி இது இந்த இப்படி தைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டில் நான் இப்போ தச்சிருக்கிறத வந்து நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நமக்கு நான் எங்கே எந்த இடத்துல நமக்கு இந்த முத்து வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த பாசி வைக்கிற இடத்துல நம்ம சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறணும். குறைஞ்சது ஒரு சிலிவுக்கு வந்து 15-20 வரைக்கும் கூட வைக்கலாம். எவ்வளவுக்கு நெருக்கமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி துணியில் குத்திட்டு இதவே திரும்ப ஒரு வட்டம் வெறும் நூல் மட்டும் தச்சு விட்டுக்கோங்க. இதை மேலேருந்து உள் பக்கமாக இப்படி வர்ற மாதிரி நூலை மட்டும் இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த நூல் வந்து உள் பக்கமாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு இங்கே பாருங்கள், துணியில் கீழ் பக்கமாக இருக்குது, துணியோடைய மேல் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்து இருக்கும், ஒரு பக்கம் ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு கம்பி வந்து இப்படி வளைச்சி விட்ருப்பாங்க, பெண்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம சாதாரணமாக எப்பவும் போல் இதை இப்படியே கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இதை லைட்டாக மட்டும் லூஸ் விட்டு இதை மேலே இருந்து இந்த நீடியில் மேலே இருந்து போட்டு திரும்ப அந்த ரிங்குக்குள்ளேயே போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முத்தை வந்து இதில் கோர்த்தாச்சு, லைட்டாக மட்டும் லூஸ் விட்டுக்கோங்க. நூல் வந்து ரொம்ப தொங்கி வந்துடக்கூடாது, ரொம்ப மேலே ஏற்றி டைட்டாக இழுத்து பிடிச்சிடாதீங்க, துணியோடு சேர்த்து இழுத்து பிடிச்சிடாதீங்க. இப்படியே வச்சுட்டு திரும்ப ஒரு வட்டம் குத்திட்டோம், அது மேலேயே மறுபடியும் ஒரு வட்டம் குத்திட்டோம். இப்போ மூணு வட்டம் அந்த நூலை வந்து இந்த ஊசி இதில் குத்தியிருக்கோம். நூலை ஒத்தையை பிடிச்சிட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த நூல் மேலே, அதாவது இந்த பாசிக்கும் இந்த கிளாத்துக்கும் நடுவில் இந்த நூல் இருக்கா, இந்த நூல் வந்து இந்த தொங்க விட்டுருக்கிற நூல்லையே வந்து அடுத்த நூலை வந்து இந்த கையில் பிடிச்சிருக்கிற நூலை இதில் இந்த நூல்லையே டைட்டாக அப்படி சுற்றிடுங்க. இப்படி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அப்படியே சும்மாவே இப்படி சுற்றிடுங்க. சுற்றி விட்டுட்டு இப்போ வந்து அந்த நூல்லையே டைட்டாக நின்றுச்சு. சுற்றிட்டு அப்படியே அது பக்கத்துலேயே அப்படியே குத்தி அப்படியே எடுத்துக்கலாம். சிக்காகாம மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஒரு இது வந்து தச்சாச்சு, ஒரு முத்து தச்சாச்சு. இதை திரும்ப இப்படியே உள் பக்கமாக குத்திட்டு இந்த இடத்த வந்து சும்மா நம்ம எமிங் பண்ணுறது நாட் போடுவோம்ல, அதே மாதிரி குத்தி நாட் போட்டு விட்ருங்க. ஒரு ஒரு இடத்துக்கும் தனித்தனியாக நம்ம நாட் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து முடிஞ்சால் தசல்ஸ் எப்படி கட்டுறது அப்படின்ற வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்தது, இப்போ இதிலேருந்து அடுத்ததுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் பக்கத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டுக்கும் சென்டரில் இப்படி லைட்டாக அப்படி குத்தி எடுத்துக்கோங்க. சும்மா குத்திட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போது இதில் வந்து திரும்ப நம்ம அப்படியே மேலேருந்து குத்தி எடுத்துட்டோம். இதுக்குள்ளே நூல் போட்டுட்டோம். இப்போ குத்துறது மட்டும் எப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தொங்க விடுற நூல் இப்படி இருக்குன்னா இதவே அந்த நூல் மேலேயே, இந்த நீடில் தான் நூல்னு வச்சுக்கோங்களேன், இது அந்த நூல் மேலேயே இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டைம் இப்படி சுற்றிடுங்க. அப்போ சுற்றிட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து அசைவு இருக்கும்.
இந்த பீட்ஸ் பார்க்குறதுக்கு வந்து இப்படி அசைவு இருக்கும். நம்ம கையில் போடும்போது இந்த மாதிரி இந்த முத்து வந்து இப்படி தொங்கும்போது இது அசையும். அப்படி இல்லைன்னா இது வந்து அப்படியே இப்படி டைட்டாக நிற்கும், துணியோடு சேர்ந்துருந்தா இந்த மாதிரி இப்படியே நின்றுக்குறோம், இது வந்து அசைவு கொடுக்காது. அதுக்காக தான் இந்த கேப்பில் வந்து நூல் போட்டு அதை சுற்றி நல்லா கட்டுறோம், டைட்டாக கட்டுறோம். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.